வரும் மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வெற்றி ஊர்வலங்கள் ஏதும் நடத்தக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவில் நாடெங்கும் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையின்போது தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஆணையம் வெளியிட்ட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தவிர வாக்கு எண்ணிக்கையை தொடர்ந்து வெற்றி ஊர்வலங்கள் ஏதும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று அந்த உத்தரவு கூறுகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் தொகுதி தேர்தல் அதிகாரியிடமிருந்து சான்றிதழை பெறுவதற்கு வெற்றி பெற்ற வேட்பாளருடன் 2 பேருக்கு மேல் உடன் செல்லக்கூடாது என்று அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் 4 மாநிலங்களின் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இன்னும் முடிவடையவில்லை. முன்னதாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கொரோனா 2ஆம் அலை பாதிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம்தான் காரணம் என்றும் அது அரசியல் கட்சிகள் தேர்தல் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தடை செய்ய தவறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ள பின்னணியில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.